அது திமுகவினுடைய திராவிட மாடல் அப்படிங்கிறதுலுடைய இரட்டை வேடம் தான். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று செய்வது. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இதே மாதிரி எட்டு வழிச்சாலையை எதிர்த்து ஐயா பேசுனது இருக்குது, காணொலியிலே இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பையே எதிர்த்து இது இதெல்லாம் கைவிட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக செய்யணும் அப்படின்னு பேசுனதுலாம் இருக்குது. இதே ஐயா எடப்பாடி, நீங்கள் கமிஷன் வாங்கிட்டு 10,000 கோடி வாங்கிட்டு அதுக்காக நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்க, எழுத்து பேசாமல்லாம் பேசுனதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த எட்டு வழிச்சாலையை ஆதரித்து பேசுகிறாங்க. இப்போ அது மாதிரி இவர்கள் மின்கட்டண உயர்வுக்கு இந்திய ஒன்றிய அரசினுடைய அழுத்தம் காரணங்கிறாங்க. ஆனால் தம்பி அண்ணாமலை வந்து அவரும் மின்கட்டண உயர்வை எடுத்து போராடிட்டு இருக்காரு. அதிகாரத்தில் இருக்கும்போது நீங்கள் ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயா எடப்பாடி ஆட்சியில் எதிர்த்து இவங்க போராடினதை நீங்களே சொல்கிறீங்க. அப்போ அந்தப்போ மக்கள் பாதிக்கப்படுவார்கள்னு குரல் எழுப்பிய நீங்கள், மக்களின் மக்களினுடைய மனநிலை உணர்வோடு நின்று போராடிய நீங்கள், நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது மின்கட்டணத்தை உயர்த்துவது எப்படி நியாயம் பாருங்க. அதுதான் திமுகவினுடைய ஆட்சி முறை, அதுதான் திராவிட மாடலினுடைய ஆட்சி முறை. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் தம்பி அண்ணாமலைக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்பப்போ அவர் ஏதோ பேசி பார்க்குறாரு, அதெல்லாம் வேடிக்கை ஆயிடுது. நீங்கள் மேகதாதுல அணை கட்டாதேன்னு தஞ்சாவூரில் விவசாய குட்டிச்சு போகிறான்னு பற்றியெல்லாம், அங்கே ஆள்றது அவங்க தான், இங்கே ஆள்றது அவங்க தான், நான் போராடலாம், என்கிட்ட அதிகாரம் இல்லை, நான் வந்து மக்களோடு நின்று போராடலாம். அவர் போராடுவது எப்படிப்பட்ட வேடிக்கையோ அப்படி தான் இது. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திமுக, அந்த நீட்டை செயல்படுத்தினது பாரதிய ஜனதா. அதில் உலகத்துக்கே தெரியும் அந்த மாற்று இல்லை. ஆனால் அதை வந்து சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக திமுக மேலே அவர் ஒரு பழியை போடுறாரு. இந்த மாதிரி திமுக தான் காரணம்னு ஒரு என்னென்னா, தங்கை அனிதா இறந்தபோது எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்கள் போராடிய போராட்டம் என்ன திமுக, அப்போ நீட்டில் இறந்த மாணவர்களுக்கு, அல்லது காவல் நிலையத்தில் நடந்த மரணம், தம்பி வெனிக்ஸு ஜெயராஜ் இவங்களுடைய மரணத்துக்கெலாம், இப்போ எத்தனை காவல் நிலைய மரணங்கள், எவ்வளவு நீட்டுத் தேர்வு எழுத முடியாத பிள்ளைகளின் மரணம், வாயை திறக்கிறாங்களா பாருங்கள், அது குற்றச்சாட்டு. ஆனால் இறந்து போகிறதுக்கு நீட்டால் இங்கே திமுக தான் காரணம்ங்கிறது எப்படியே இருக்கிறது, அதே ஏற்க முடியாது.